எல்லோருக்கும் வணக்கம் அதாவது இன்றைய நாள் வந்து ஒரு மிகப்பெரிய துயரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் எம்பி திரு வசந்தகுமார் அவர்கள் மறைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து உண்மையாலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த தகவலை தெரிந்தவுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது ட்விட்டர் வலைப்பக்கத்தில் இப்படி எழுதியிருக்கார் அருமை நண்பர் திரு வசந்தகுமார் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது அவர் குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து திரு வசந்தகுமார் அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் உண்மையாலே வசந்தகுமார் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது ரொம்ப காலமாக நடத்திட்டு வர்றாரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எம்பியாக இருந்துகிட்டு இருக்கார் இப்போ இப்போ நாகர்கோயில அவர் தான் எம்பி பொன் ராதாகிருஷ்ணனை தோற்கடித்த பெருமை அவருக்கு இருந்தது அப்படி இருந்தும் அவர் வந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு உடல்நிலை க சீரான நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப போராடினாங்க டாக்டர்ஸும் பட் மருத்துவ இந்தளவு நவீனமாக உயர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்துலேயும் அதாவது இவங்கெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இவங்களாமே கொரோனாவுக்கு பலியாகிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அவருடைய ஆன்மா சாந்தி நாமும் இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்